வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம சேனலில் போன வீடியோக்கு முதல் வீடியோ இந்த பாக்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மீடியா பிளேயர் பற்றி. அதில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டுக்கு கொடுத்துனாரு, அதாவது இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப மோசம், இந்த பாக்ஸ் யார் வாங்காதீங்க, எம்ஏ மீடியா பிளேயரில் தான் இந்த பைப்பான அவுட்டு எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது, மற்ற எந்த பாக்ஸ்லேயும் பைப்பான அவுட்டு எடுக்க முடியாது மீடியா பிளேயரில் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் போட்டிருந்தார். அதே மாதிரி எனக்கும் கமெண்ட் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நீங்கள் வயர் கனெக்ஷன்லாம் சொல்லியிருக்கீங்களே, இந்த மாதிரி சொல்லி மக்களை குழப்பாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அவருக்கு கேட்ட கமெண்டுக்கு பூராமே நான் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ரெண்டாவது அவர் கமெண்ட் அவர் பின் பண்ணி வச்சிட்டேன். பின் பண்ணி வச்சிட்டேன்னா நம்ம அதுக்கு முன்னாடி யார் கமெண்ட் கொடுத்தாலும் அவர் கீழே தான் போகுமே தவிர அவர் கமெண்ட் தான் ஃபஸ்ட்டாக நிற்கும். அந்த மாதிரி பின் பண்ணி வச்சு நான் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னோடய கமெண்ட்டுக்கு மட்டும் லைக் விழுந்துகிட்டே இருக்குது, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு அந்த ஆடியன்ஸுக்கு வேறு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார், இதே தான் எனக்கு கொடுத்த மாதிரியே தயவு செய்து யார் வாங்காதீங்க அப்படி இப்படின்னு கொடுத்துருந்தாரு. அவருக்கு வந்து நான் கொடுத்த பதிலை வந்து கடைசியாக வந்து அவரோட கமெண்டை வந்து டெலீட் பண்ணிட்டார். இது நான் டெலீட் பண்ணல, அவர் பண்ணிட்டார். அவர் எனக்கு கொடுத்த கமெண்டை டெலீட் பண்ணது இல்லாமல் உங்களுக்கு கொடுத்த கமெண்டை டெலீட் பண்ணாமல் வச்சுருந்தார். அதுலேயும் நாங்கள் அந்த ரெண்டு பக்கத்துக்கு பதில் கொடுத்ததை பார்த்து அந்த கமெண்ட்டையும் டெலீட் பண்ணிட்டார். நான் அதை கூட நான் அவர் உங்களுக்கு கொடுத்த கமெண்ட் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு என்னோடய கமெண்ட்டை அழிக்கும் போதே அடுத்து இந்த கமெண்ட் தான் அழிப்பார்னு எனக்கு தெரியும், அதனால் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவர் கேட்ட கேள்விக்கு நான் இந்த வீடியோவில் பதில் உங்களுக்கு சொல்கிறேன், நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் அவர் சேனல் நேமை மறைச்சிருக்கேன், ஏன்னா அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, 11,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, அதனால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சேனல் நேம் மறைச்சிருக்கேன். இதில் அவர் வந்து கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ரெண்டு பக்கத்துக்கு பதில் கொடுத்தேன், ஆனால் இப்போ தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம்ல, அதனால் ஒரு பக்கத்தை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். மற்றதை வீடியோவில் உங்களுக்கு அவருக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் எனக்கு சொன்ன கமெண்டில் இந்த 3.5 mm ஜாக்கில் ஸ்டீரியோ அவுட்டை எடுத்துகிட்டு நீங்கள் பொருளாஜிக் 2 ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் பைப்பான் 1 டிடிஎஸ் டால்பி டிஜிட்டல் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எப்படி வரும்? இதில் வந்து ஸ்டீரியோ அவுட்டு தான் வருங்கிறது உலகத்துக்கே தெரியுமே, நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் எப்படி பைப்பான் 1 சிக்னல் வருதுன்னு சொல்கிறீங்க? உங்களோட அறியாமையை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு பதில் கொடுத்தேன், ஏங்க நான் வந்து இப்போ மோனோ பின்னு தானே அதுலேருந்து எடுத்தேன், ஸ்டீரியோ பின் எடுத்தேன், மோனோ பின் தான் நான் இதிலேருந்து எடுத்தேன், பெரிய எப்படி நீங்கள் வந்து ஸ்டீரியோ அவுட் வருதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் அவர் சொன்னார், நீங்கள் வந்து மோனோ பின் தான் எடுத்தீங்கன்னு தெரியுது, ஆனால் அது மாதிரி வந்து கனெக்ஷன் கொடுத்து மக்களை ஏமாற்றாதீங்க அப்படின்னாரு. நான் அவருக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த பின்னை பொறுத்தளவுக்கு ஹெட்ஃபோன் ஒரு சிம்பளோ இல்லை ஆடியோ அவுட்புட்டுன்னு அதாவது சிம்பளோ இது மாதிரி போட்டிருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டீரியோ அவுட் எடுக்கலாம்னு சொல்லலாம். இதுதான் தெளிவாக போட்டிருக்காங்களே, SPDIF போட்டாங்களே, போட்டுட்டாவே அதில் எப்படி நீங்கள் ஸ்டீரியோ அவுட் வரும்? நீங்கள் இதில் ஸ்டீரியோ அவுட் எடுத்து நீங்கள் ஆம்பில் கொடுத்தீங்கன்னா பாட்டே வராது, அது உங்களுக்கு தெரியுமா? சுத்தமாக பாட்டே வராது. ஸ்டீரியோ அவுட்டு நீங்கள் இந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கணும்னா இந்த ஏவின்னு இருப்பாருங்க, இதில் வந்து ஒரு வீடியோ ரெண்டு ஆடியோ வரும், அந்த வீடியோ வந்து டிவிக்கு டேரக்டாக கொடுத்துக்கலாம், இல்லாட்டினா இந்த ரெண்டு ஆடியோ மட்டும் எடுத்து ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயரு இல்லை ஸ்டீரியோ இன்புட்டு கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இதில் நீங்கள் ஸ்டீரியோ அவுட் எடுத்தீங்கன்னா எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இதில் எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து டிஜிட்டல் அவுட்டு, கோஆக்சியல் அவுட்டு. உங்களோட எம்ஏ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஆப்டிக்கல் கேபிளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ பொறுத்தளவுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி பின்னு தான் வரும், ப்ளூரே பிளேயரு எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கும். அதேமாதிரி உங்கள் எம்ஏ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் கட்டுற மாதிரிங்க, அதில் வந்து 3.5 mm ஆப்டிக்கல் பின்னு தான் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அதை இப்போ நான் காட்டுற மாதிரிங்க, இதில் வந்து ஒரு சைடு வந்து நார்மல் பின்னாக இருக்கும், இது ஆம்பிளிஃபயரில் இன்புட் கொடுக்குறது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆப்டிக்கல் பின் இருக்கு பாருங்கள், அதுதான் உங்கள் இதில் கொடுக்கணும். அதேமாதிரி கோஆக்சியல் கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆர்சிஏ பின்னு தான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நான் வச்சுருக்க MXQ பிளேயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு ஆர்சிஏ பின்னு, இன்னொரு சைடு 3.5 mm மோனோ பின் இருக்கும், அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுத்தா தான் லைன் வரும். அது மாதிரி இந்த பாக்ஸில் வந்து நான் கோஆக்சியல் அவுட்டை இந்த பின்னை நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட அதுக்கு ஒரு பின்னை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த பின்னு தான் அது, இந்த பின்னு நீங்கள் கடையில் கிடைக்கும் வரும், 10 ரூபா 5 ரூபாக்குள்ளே தான் வரும் இந்த பின்னு. இது கூட நீங்கள் இந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்சிஏ வயர் இருந்தால் போதும், ஆர்சிஏ வயர் இருந்தால் போதும், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஆர்சிஏ வயர் மட்டும் நான் குத்துற மாதிரி இதில் குத்திக்கலாம். இதை அவுட் புட்டு பின்ன
நம்ம கோஆக்சியல் இன்புட்டு நம்ம ஆம்பிளிஃபையர் கோஆக்சியல் இன்புட் கொடுப்போம்ல, அதாவது ரிமோட் கிட்டில், அதில் போய் நம்ம கோஆக்சியல் இன்புட்டில் கொடுத்தோம்னா இதோட டிஜிட்டல் அவுட்டு அதுக்கு வந்துடும். அப்படியும் செய்யலாம். இப்போ நான் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிஎஸ்பி ஆம்பிளிஃபையரில் இதிலேருந்து டிஜிட்டல் அவுட்டு கோஆக்சியல் அவுட்டை எடுத்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். கனெக்ட் பண்ணால் என்ன ஆடியோ கண்டென்ட்டு இதில் அவுட்புட் ஆகுதோ அதோட இது வந்து அந்த டிஎஸ்பி டிஸ்பிளேயில் தெரிஞ்சிடும். இன்னொரு டவுட் வேறு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்னென்னா இந்த யூஎஸ்பியில் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இதில் பைப்பான ஒன்று அவுட்டு வருமா, கோஆக்சியல் அவுட்டு வருமானு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வரும், நான் அதில் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன். இப்போ நீங்கள் இதை டவுட்டு பண்ணனால இப்போ நான் தனிப்பட்ட முறையில் இதுக்கு வந்து உங்களுக்கு இதை பைப்பான ஒன்று தான் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணுறேன். வாங்க நான் அதை காட்டுறேன் பாருங்கள். டிஎஸ்பி போட இங்கே வச்சுருக்கேன். இந்த மீடியா பிளேயர் பாக்ஸில் நம்ம டிவிலேருந்து வர்ற HDMI கேபிளை இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு 5V லைன் கொடுக்கணும்ல, அதை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு ஒரு மவுஸு, இந்த மீடியா பிளேயர் மவுஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் இந்த கோஆக்ஸ் அவுட்டை நான் ரெடி பண்ண பின்ன கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த இந்த வயர் கூட காட்டுற மாதிரி இதோட அவுட்புட்டை இந்த டிஎஸ்பி கிட்டில் கோஆக்சியல் ஒன்றில் கொடுக்குறேன். ஒன்றில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு கனெக்ட் பண்ணிக்கிறேன் வயரை. டிஸ்பிளே போட்டிருக்கலாம், அதுக்கு லைன் கொடுக்கணும்ல, அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த போர்டுக்கு 12.12 ஏசி வோல்ட் கொடுக்கணுங்களா, அதை இன்புட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. இதில் வந்து பைப்பான ஒன்று அவுட்டுக்கு ஒரு கனெக்ஷன் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி இதை வந்து அப்படியே ஒரு ஆர்சி ஜாக் 6 பின் உள்ள ஜாக்கில் இந்த வயரப்புறம் வந்து பற்ற வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பின்னாக நான் இன்புட்டு கொடுத்தா ஒவ்வொரு சிக்னலும் உங்களுக்கு தனித்தனியாக வர்றது தெரியும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் ஒரு சேனல் மட்டும் நான் இன்புட் கொடுக்குறேன். அந்த ஒரு சேனல் ஆடியோ மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டும்போது, ஒரு சேனலாக செக் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ அதோட ஆர்சி வயரை இங்கே எடுத்துருக்கேன். இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு டிவியும் உங்களுக்கு இதில் காட்டணுங்கிறனால இந்த டிஸ்பிளே போட்டுருக்கு பாருங்கள், இதை மட்டும் தூக்கி இங்கே வச்சிடறேன். இப்போ டிவி ஆன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரிமோட் கிட்டையும் ஆன் பண்ணிட்டேன். வேறுங்க லைட் எரியுது, ஆன் பண்ணிட்டேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் ஒன்றில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மீடியா பிளேயருக்கு பென்ட்ரைவ் ஒன்று சொல்லியாச்சு. மெயினாக வந்து இந்த கோஆக்சியல் வயரை நேராக கொண்டு வந்து இந்த கோஆக்சியல் ஒன்றில் தான் குத்திருக்கேன், வேறு எங்கேயும் ஜாயின் பண்ணல. பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோவை ஆன் பண்ணுறேன். நீங்கள் இந்த டிஸ்பிளே மட்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் மாறுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு கொடி பிளேயருக்கு உள்ளே போய்க்கலாம். கொடி ஆன் ஆகுது. இப்போ அப்படியே இந்த மவுஸில் கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா வீடியோன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிறகு அந்த பென்ட்ரைவ் நான் சொல்லியிருக்கேன்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உள்ள ஃபைலுக்கு வந்தாச்சு நம்ம வீடியோ ஃபைல்ஸு. இதில் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் ஆடியோ வருதுன்னு இதிலே தெரியுது பாருங்கள். இதில் 7.1 டால்பி HD வரும். அது மாதிரி ஒவ்வொரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அது என்ன கண்டென்ட்னு காட்டு பாருங்கள். நான் கீழே இறக்கிட்டே வரேன், ஒவ்வொன்றும் மாறும் பாருங்கள். இது பூராமே இந்த இது இது வந்து பைப்பான ஒன்று. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட் என்ன கண்டென்ட்டோ அது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் அன்றைக்கி ப்ளே பண்ண வீடியோவே உங்களுக்கு இன்றைக்கி ப்ளே பண்ணி காட்டுறேன், அப்படின் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோ தான் அன்றைக்கி ப்ளே பண்ணேன். இப்போ ப்ளே பண்ணும்போது இந்த டிஸ்பிளேயை கவனிங்க, கோஆக்சியல் ஒன்றில் இருக்குது, மல்டி சேனல் இருக்கா. இப்போ நான் அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ண போகிறேன். இதில் வந்து
இப்போ நான் சரவுண்டில் கொடுத்துருக்கேன், சரவுண்டில் அவுட் புட் எடுத்து இந்த ஆம்பிளிஃபையருக்கு ஒரே ஒரு சேனல் மட்டும் கொடுத்துருக்கேன் ஆடியோ செக் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் அதை ப்ளே ஆகும்போது சவுண்டு வரும், இங்கே டிஸ்பிளேயும் மாறுதான்னு பாருங்கள். மாறுச்சுன்னா நான் சொன்னது உண்மையுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ண போகிறேன், அந்த வீடியோவை பாருங்க. இப்போ ப்ளே பண்ணிட்டேன், ப்ளே பண்ணோன்னா டால்பின் வந்துருச்சு பாருங்க. டால்பின் வந்துச்சு, இங்கேயும் டால்பின் வருது பாருங்க. டால்பின் வந்து மல்டி சேனல் டால்பின் வந்துருக்குதா, அதான் அன்றைக்கி ப்ளே பண்ணேன். இப்போ அதே சவுண்ட் வரும், இங்கே வந்து டால்பி மல்டி சேனல்னு வருது. அடுத்து டிடிஎஸ் ப்ளே பண்ணி காட்டுறேன். அடுத்து டிடிஎஸ்ல ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ தான் அன்றைக்கி ப்ளே பண்ணேன். இதில் இந்த கண்டென்ட்டு என்னன்னு இங்கே பார்த்துங்க. டிடிஎஸ்னு இருக்கா, இப்போ அதே டிடிஎஸ்ஸு இங்கே மாறணும், இந்த டிஸ்பிளேல மாறணும். அப்போனா தான் உங்களுக்கு டிடிஎஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன், ப்ளே பண்ணிட்டேன். இப்போ டிடிஎஸ் மாறுதான்னு பாருங்கள், டிடிஎஸ் மாறிச்சு பாருங்கள். இப்போ அந்த வீடியோ தான் ஓடுது, இந்த பாருங்க. இதிலே உங்களுக்கு தெரியும் டிடிஎஸ்ஸு மல்டி சேனல் அப்படின்னு வந்துருச்சா. இப்போ நான் சரவுண்டில் தான் சொல்லியிருக்கேன், இது சென்டர், இது ஃப்ரண்டு, ரெண்டுமே ஃப்ரெண்டு தான். இது சென்டர் சொல்கிறேன். இப்போ பாருங்க, இதில் தனியாக அந்த பாருங்க பாதி சவுண்டு இல்லை பார்த்தீங்களா. இப்போ நான் சென்டரில் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், அதனால் பாதி சவுண்டு இல்லை. இப்போ சரவுண்டில் சொல்கிறேன், வயர் எதுவும் மாற்றலை, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் பைப் பண்ண ஒன்று செக் பண்ணி காட்டிட்டேன். அடுத்து வந்து உங்களுக்கு பிசிஎம் மட்டும் செக் பண்ணி காட்டணும். பிசிஎம்ங்கிறது ஸ்டீரியோ இன்புட்டு. ஸ்டீரியோ இன்புட் வந்துச்சுனாவே இந்த டிஸ்பிளேயில் ப்ரோ லாஜிக் 2 மாறிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ரெண்டு சேனல் இன்புட் ஆனாவே இது வந்து 6 சேனலாக பிரிச்சுக்கிறோம் இந்த போர்டு. இப்போ அது மாறுதான்னு பார்ப்போம். ஒரு வீடியோ வந்து இப்போ டால்பி டிஜிட்டல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன போகிறோம் பாருங்கள், இப்போ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து டால்பி டிஜிட்டல்னு வந்திருக்கு, டால்பி மல்டி சேனல் வந்திருக்கா. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிசிஎம்மை மாற்றுறேன். ஓரத்தில் வந்து செட்டிங்ஸ் போய் ஆடியோ செட்டிங்ஸ் போகிறேன். அதில் போனோன்னா அது ஆடியோ ஸ்ட்ரீம் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு பிசிஎம் அதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் மாறும் பாருங்கள், ப்ரோலாஜி 2 மாறிச்சு பாருங்க. இப்போ அதவே திருப்பி செலக்ட் பண்ணுறேன் பாருங்க, அதவே திருப்பி செலக்ட் பண்ணிட்டு டால்பி டிஜிட்டலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது டால்பி நீ மாறுதான்னு பாருங்க, மாறிச்சு பாருங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த பாக்ஸை பற்றி அந்த கமெண்ட் கொடுத்த நண்பருக்கு பதில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து பைப்பான ஒன்று சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு மொதல் வந்த பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இது வந்து MXQ ப்ரோ 1GB ரேம், இது ஆண்ட்ராய்டு 6 வெர்ஷன். இது இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் SPDIF இருக்குது, இதில் கோஆக்சியல் அவுட் வரும். ஆனால் வந்து பிசிஎம் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது இந்த பாக்ஸில். இன்னொரு பாக்ஸ் காட்டுற பாருங்கள், இது வந்து ஆண்ட்ராய்டு 9. இதுதான் நான் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து டால்பி டிஜிட்டல் 5.1 டிடிஎஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு மொதல் வந்த பாக்ஸ், பழைய பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 5 வெர்ஷன் வந்த மாடலில் டிடிஎஸ் டால்பிலாம் சப்போர்ட் பண்ணிச்சு. ஏன்னா நெட்டு ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில், இதை பொறுத்தளவுக்கு நெட்டு ஸ்பீடு கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி, இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் சொல்லிடுறேன்.
உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இல்லை செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த அபோர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் கீழே காட்டிகிட்டே இருக்க பாருங்கள். இதில் வெர்சன் இருக்கு பாருங்கள், அதில் 10.1 இருக்கு பாருங்கள், அதான் வெர்சன், அது லேட்டஸ்ட் வெர்சன். அப்படி தான் பார்க்கணும். இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அந்த டால்பி டிஜிட்டலு 5.1 டிடிஎஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.